ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சுடர், விக்னேஷ் மோட்டார்ஸ் வெஸ்பா ஆப்ரேலியா ஷோரூம்லேருந்து பேசுகிறேன். நான் இங்கே சேல்ஸ் கண்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வெஸ்பாவோட ஸ்கூட்டர்ஸில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் வெஸ்பாவோட அட்வான்ஸ் ஃபியூச்சர் பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே சிங்கிள் சேஸ் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வைப்ரேஷன் இல்லாமல் லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பெயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் நல்லா குவாலிட்டி அட் 3 லேயர் கோட்டட் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஃபேடிங் இஷ்யூஸ் எந்த ஒரு மாடல்லையுமே இருக்காது. நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கலர் ஃபேடிங் இஷ்யூஸ் இல்லாமல் வண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதிகமாக விருப்பப்படுறாங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட இன்ஜின்ஸுமே பார்த்திங்கன்னா 3 வால்வ் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் டைம் 150 கிலோமீட்டர் கூட கண்டினியூஸ் ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு உங்களுக்கு இன்ஜினோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் சொன்ன ஃபியூச்சர்ஸில் 2 விதமான சிசி இருக்குது வெஸ்பாவில், 125 சிசி, 150 சிசி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே 125 ஸ்கூட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்பாவோட ஃபஸ்ட் வேரியன்ட் ZX-னு சொல்லுவாங்க இந்த மாடல் பேர். ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் வித் டிஸ்க் பிரேக் கூட கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 220mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்பாவோட இந்த ZX மாடலில் இதோட கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே அனலாக் கிளஸ்டராகவே கொடுத்துருக்காங்க. வெஸ்பா மாடல்ஸில் ஃப்ரண்ட்லேயுமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் அந்த டூல் கிட், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வைக்கிற அளவுக்கு நல்ல கம்ஃபர்டான ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீட் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா 2 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு வைடான சீட் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உள்ள பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக ஃபுல் சைஸ் ஹெல்மெட்டும் வைக்கலாம், ப்ளஸ் ஏதாச்சும் திங்ஸ் வேணால் கூட வச்சுக்கலாம். நல்ல பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 7.4 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் சிஸ்டம், 11-inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்குது இந்த வண்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு பிரேக் அப்ளை பண்ணால் 2 பிரேக்குமே அப்ளை ஆகும். இது 1 ஆஃப் த சேஃப்டி ஃபியூச்சர். அடுத்ததான் நம்ம வெஸ்பாவோட செகண்ட் வேரியன்ட். இந்த வேரியன்ட் பேர் VXL சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்த வேரியண்ட்டில் ஆலோஜன் இருக்கும், பட் இந்த வேரியண்ட்டில் எல்இடி லேம்ப் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 5 ஸ்கோப் குரோம்டு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்துனா மற்ற வேனில் டயரோட சைஸுமே அதிகம், 11-inch டயர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும், வெஸ்பாவோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டர்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வெஸ்பா அதில் இங்கே ஒரு சைடில் மட்டும் தான் கனெக்டடாக இருக்கும். இதோட நேம் ஆர்க் ஆஃப் இன்ஸ்பயர்டு சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குறப்பவும் சரி, அதிகமாக ஆஃப் ரோடிங் போகிறப்பவும் சரி, பேக் பெயின் இல்லாமல் வண்டி நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த VXL மாடலில் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அனலாக் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஸ்பீட் வந்து காட்டும், டோட்டல் கிலோமீட்டர் பர் ஹவர் காட்டுது. அண்ட் தென் டிஜிட்டலில் வண்டியில் ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபியூல் அவைலபிள் இருக்குதுன்னு காட்டுது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ஹேண்டலில் மோட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் பி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் ஹை பீம் லோ பீம் சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம லைட் ஹை பீம் வச்சுட்டோன்னா, ஸோ அந்த ஹை பீமோட ஷார்ப்னஸ் ஒயிட்னஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் இருக்குது. அண்ட் தென் அது கீழே இண்டிகேட்டர் சுவிட்ச், அதுக்கப்புறம் வண்டியோட ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. VXL மாடலில் மொபைல் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பூட் ஸ்பேஸில் ஒரு லேம்புமே கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அது வெளிச்சமாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரியரில் ட்ரம் பிரேக் இருக்குது. டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11-inch டயர் சைஸ் வித் 120x70 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயுமே குரோம்டு அலாய் வீல் தான். இதுலேயுமே உங்களுக்கு கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அவைலபிள் இருக்குது. வெஸ்பாவோட 125 சிசி ஃபைனல் வேரியன்ட். இந்த வேரியன்ட் பேர் SXL சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மற்ற வேண்டோட யூனிக்காக இருக்கும். ஏன்னா இதோட ரெட் லைட் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, வித் LED லேம்ப்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 11-inch டயர் கொடுத்துருப்பாங்க. 120x70 டயரோட சைஸு வித் சேம் குரோம்டு அலாய் வீல், பிளாக் கலர் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதோட சஸ்பென்ஸ் செட்டப் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஆர்க் ஆஃப் இன்ஸ்பயர்டு சஸ்பென்ஷன், அதே சஸ்பென்ஸ் செட்டப் தான் நம்ம இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி VXL மாடலில் ஒரு கிளஸ்டர் அண்ட் ஹேண்டில் பார் ஃபியூச்சர் பார்த்தோம்ல, ஸோ அதே விதமான கிளஸ்டர் தான் இதிலுமே கொடுத்துருக்காங்க. அதே விதமான ஹேண்டில் பார் ஃபியூச்சர் தான் இதிலுமே ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதோட ஃப்ரண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் மாதிரி 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இட்லேயே பேக் கேரி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹூக்கும் இருக்குது. வெஸ்பாவில் இந்த 3 வெஹிக்கல்ஸோட டிஃப்ரெண்டான ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெஸ்பா வண்டியோட டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துடுவோம். வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 115 kg. ஸோ வண்டி 115 kg இருந்தாலுமே சென்ட்ரலைஸ்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்குது. வண்டி டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த நம்ம வண்டியோட சீட் ஹைட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1140 mm. ஸோ இந்த சீட் ஹைட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலுமே டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான்.
ஸோ வெஸ்பாவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 155 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஊரில் இருக்க எந்த ஒரு ஸ்பீட் பைக்லையும் வண்டி இடிபடாது. அண்ட் தென் வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1290 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேர்னிங் ரேடியஸ் கிடைக்கும் நமக்கு. வெஸ்பா விஎக்ஸ்எல் அண்ட் ZX மாடலில் மொத்தம் 7 கலர் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், மேட் பிளாக் கலர், அண்ட் தென் கிரே கலர், பிங்க் கலர், அண்ட் தென் ப்ளூ. வெஸ்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமரும் கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா வெஸ்பாவோட மைலேஜ் என்ன. ஸோ மைலேஜ் கம்பெனி 50 கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் கஸ்டமர் ரிவ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா 45 எபவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் வைஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள வெஹிக்கல் தான் வெஸ்பா. இப்போ வெஸ்பா வண்டியில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே பார்த்தாச்சு, எல்லா வேரியன்ட்ஸுமே பார்த்தாச்சு, என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குன்றதே பார்த்தாச்சு. ஸோ மைலேஜ் வைஸும் நம்ம டவுட் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா எல்லா வேரியண்ட்டோட ப்ரைஸ் என்ன. ஸோ வெஸ்பாவோட ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ZX, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடலோட எக்ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 119,900 rupees வரும். அண்ட் தென் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடல் வந்து VXL. ஸோ இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 134,000 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் SXL ஒரு வேரியன்ட் சொல்லியிருந்தல, ஸோ அந்த வேரியண்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 138,000 கொடுத்துருக்காங்க எக்ஷோரூம் ப்ரைஸ். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஸ்கீமே அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட HDFC பேங்க், IDFC பேங்க், சோழமண்டலம் ஃபினான்ஸ், அண்ட் தென் ஜெனா ஃபினான்ஸ், லோ IP 10,000 ஃபினான்ஸ் ஸ்கீம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது, வண்டி என்கொயரி பண்ணோம், புக்கிங் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஆட்டோ, 100 feet road, near RTO office, முதலியார்பேட், பாண்டிச்சேரி.